ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அத்வதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சத பதாம்பது யத்மரத்ம வியாமோஹதஸ்ததிசராணி திநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதேவிகுந்தோ ராமானுஜஸ்யசரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாய தயஸ்தனயா விபூதி ஸர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யனஃ புலவதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரீகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாப்பய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாந்திரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினால் என்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெங்கே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன்குருகூர் கேடும் இனத்தார எல்லாதிரே தனத்தாரும் ஏதும் குறைவிடேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய கற்று வேண்டி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் மனம் மிகின்றேன் ஆய்ந்தபெரும் தீரார் படகோபம் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் கவலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் முறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல்தாய் கடகோபம் மொய்ந்தால் வளர்த்த இதற்காய் ராமானுகன் நிற்கவிலை நிலையில் நெய்யா உயர் நிலையில் தக்க நெறியும் தடையால் இத்தொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினை மோதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் செய்கிறார்கீர்கு தற்பேரிதா ஸ்ரீமத்ரீ குருகேச கிருத்த சடதிவேதாந்த பவிஷ்யம் சுகம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த காரக்கிரமாத் யாக்குருவன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாத்திகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா சுதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வதேன்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கத பாஷ்யதாரம் சதாதி நாமார்மஹம் ப்ரபத்யே. இந்திரமானே உபாயமானவன், இந்திரமானே உபேயமானவன், எம்பெருமான் நிர்சேதுகமான ஒரு கருணையினாலே நமக்கெல்லாம் மோட்சம் தருவதற்கு சித்தமாக இருக்கக்கூடியவன். அதாவது பக்தி யோகம் முதலான உபாயங்களை செய்பவர்களுக்கு பகவான் மோட்சம் அளிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்கட்டும். இந்த உபாயம் செய்யாதவனுக்கு கூட பகவான் மோட்சம் அளிக்கிறார் அப்படின்னா அப்போ இயல்பாகவே பகவானுக்கு எல்லாத்திட்டையும் கருணைங்கிறது ஆச்சரியமா இருக்கும் என்று அர்த்தம். அதனாலே பகவான் நிர்சேதுக்கமாக எந்த காரணமும் இல்லாமல் தன்னுடைய கருணையை மாத்திரம் உபாயமாக கொண்டு, அதாவது நாம் செய்கிற உபாயம் என்ன கேட்டால் தனியாக ஒன்றும் கிடையாது, பகவானுடைய கருணை மாத்திரமே என்பதாக கொண்டு அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிற விடயத்தை தெரிவிக்கக்கூடிய திருவாய்மொழி. ஈனானாம் சரண், ஒரு உபாயம் இல்லாதவனுக்கு எம்பெருமான் சரண் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி நூற்றன் ஒன்றினேன் என்கிற திருவாய்மொழி. அதிலே மூணாவது பாட்டிலே இப்படி விஷயமாக பகவான் அனுகிரகம் பண்ணால் பிரயோஜனம் என்ன என்றார். அதாவது ஆழ்வார் அழகா சொல்றார், என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் என்னன்னு கேள்வி இருக்கட்டும். ஆனால் ஒரு வஸ்துவும் இல்லாமல் பொருளில்லாத என்னை பொருளாக்கி எனக்கு பகவத் ஞானத்தை கொடுத்து, பகவானே எனக்கு போக்யம் என்கிற ஞானத்தை கொடுத்து, பகவத் சைங்கரியம் பண்ணுவதே பரம போக்யம் என்கிற ஞானத்தையும் கொடுக்கும்படி பண்ணினாயே,
எந்த பிரயோஜனத்துக்காக பண்ணினாய்? அதே போல என்னுடைய காரணியத்தினாலே நீ பண்ணினது போல இதையும் பண்ணியருள வேண்டும் என்பதாக சாதித்தார். இப்பொழுது நான்காவது பாட்டு, மாறுபேற்படை நூற்றுவன் வந்தார் ஓர் ஐவர்க்காய் அன்று மாயப்போர் பண்டே நீர் செய்தாய் நிலம் கீழ்ந்த அம்மானே பேரு ஞானத்தர் வேத வேண்டியதா ஸ்ரீவர மங்கள நகர் ஏறி வீட்டிருந்தால் உன்னை எங்கே கூவனே என்பெருமானே. எதிரிகளாக சேர்ந்து இருக்கக்கூடிய கௌரவர்கள் 100 பேர் நசித்து போகும்படி நீர் ஒரு மாயப்போர் பண்ணினார். சகாயம் இல்லாமல் தவித்த பாண்டவர்கள் பக்கம் நின்று கொண்டு அவர்களுக்காக எத்தனையோ மாயங்களை செய்து போர் பண்ணி நீ எதிரிகளை எல்லாம் நீர் செய்தார் பொழிந்தார். நிர்தேசகமான கருணையினாலே நீ இத்தனையும் செய்திருந்தாய் அல்லவா? அது மட்டுமல்ல, பரம உபகாரமாக அந்த ஒரு நாள் பிரளய அர்ணவத்திலே பிரளய சமுத்திரத்திலே மூழ்கி கிடந்த பூமியை எடுத்த சுவாமியானவன் நீ. இப்பொழுது எங்களுக்காக சிறீவரமங்கல நகரத்திலே வீட்டிருப்பவர் நல்ல ஞானத்தோடு கூடியவர்களாக சீவரமங்கலத்திலே இருப்பவர்கள் நல்ல ஞானத்தோடு கூடியவர்களாக வேத யாகங்களை எல்லாம் விடாம செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீகரமங்கலத்திலே இருக்கக்கூடிய நிர்வாணம் உன்னை நான் எப்படி கூவுவேன்? உன்னை அடையும்படி நான் எங்கே சுற்றிட போகிறேன்? கூப்பிடுவது தவிர வேற எதுவும் என்னால் செய்ய முடியாது. அந்த கூப்பிடுவதாலே மாத்திரம் உன்னை அடையக்கூடுமோ? அடையக்கூடும். ஏனென்றால் உன்னுடைய நிர்தேசத்தை கருமையை நாளே என்பதாக இந்த பாட்டு பார்த்தான். என்பெருமான் சொப்பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் நம்முடைய உபாயத்தை எதிர்பார்க்காமல் அனுகிரகம் செய்தான் என்பதற்கு ஒரு உதாரணம் சாதிக்கிறார். பாண்டவர்கள் பக்கம் பதனத்தினால் இருந்திருந்து ஒரு அழகான யுத்தத்தை பண்ணி மாயப்போர் பண்ணி அவர்களை ஜெயிக்க வைத்தார் என்பெருமான். அவர்கள் அப்படி என்ன உபாயம் பண்ணினார்கள்? கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம் பண்ணினார்களா? எதுவும் கிடையாது. ஆனால் படாதபாடுபட்டு பகலை இரவாக்கி ஆயுதம் எடுக்க மாட்டேன் சொல்லி ஆயுதம் எடுத்து இப்படி எத்தனையோ உபாயங்கள் எல்லாம் பண்ணி எத்தனையோ உபாயங்கள் எல்லாம் எதிர்வான் தான் பண்றான் கண்ணன் தாண்டி பண்ணி அவர்களை ஜெயிக்க வைத்தார் அல்லவா? அதை உதாரணமாக இப்போது எடுக்கிறார். தம் பக்கள் செய்த அருளினத்தை போலே பாண்டவர் பக்கள் செய்த அருளினத்தையும் பிரயோஜன நிரபாயமாக செய்த அருளினத்துக்கு உதாரணமாக காட்டி தமக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்று அபேட்சிக்கிறார். அது போட பாட்டுக்கும் இருக்கு தேவை. ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன். பாண்டவர்களுக்கு அனுகிரம் பண்ணி அந்த இதுல பாண்டவர்கள் கதி ஏற்றவர்கள், அதனால் எந்திரமான அனுகிரம் பண்ணா கௌரவர்கள் எல்லாம் கதி உள்ளவர்கள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லும் போது மாது சேர்ப்படி நூற்றுவர் மங்க ஓர் ஐவர்கால் அன்று மாயப்போர் மாது நான் விரோதிகள் சேர்ந்திருக்கிற நூற்றுவர் அப்படின்னா இந்த கௌரவர்கள் 100 பேர், அதாவது விரோதிகள்லாம் நிறைய பேர் சேர்த்து வைக்கிறான். 11 அக்ஷோபுரி சேனா துரியோதனன் என்ன பண்றான்? யாரா இருந்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நாட்டில் வர நிறைய பேர் சேர்த்துக்கிறான். அவன் தன் பக்கம் கல்வி மகாராஜான்னு ஒருத்தர் இருந்த, அவர் பாண்டவர் பக்கம் வரணும் தான் வந்த, ஆனா அவர் மெதுவா ஏமாற்றி சரிந்துட்டு சேர்த்துட்டான். இருவர் அவர் சைன்யம் வர்ற இடத்தெல்லாம் நிறைய கேட்டு போட்டு அவருக்கு மிக உபகாரங்கள் எல்லாம் பண்ணான். உபகாரங்கள் எல்லாம் யார் பண்றான்னு தெரியாது. இருவரும் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவர் என்ன பண்ற, சரி பாண்டவா நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு நினைச்சிருந்த, ஆனா கண்டிப்பாக துரியோதனை ஏற்பாடு பண்ணி வாங்க உங்களுக்கு நான் தான் இத்தனை உபகாரணமே நீங்க இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவரால் செய்ய முடியல. ஏன்னா இத்தனை உபகாரம் பண்ணவன் அவன் பக்கம் தான் இருக்கணும்.
அந்த மாதிரியாக பல பேரு தன் பக்கம் கூட்டிருந்தார். பாண்டவர்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆனால் தான் பாண்டவர்கள் பக்கம் அசோகினி குறைஞ்சு போச்சு. வேறு அசோகினியா இருந்தது. இவர்கள் பக்கம் 11 நாட்கள் இது போல பாதி மடங்கு கூடுதுனாங்க. 7 பாதி 3.5, 7.5 கேட்டாலே 10.5 தான் வரும். இன்னும் கூடுதுனா என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு காரணம். அது மட்டும் இல்ல, அவன் அதை கேட்கறான். கிருஷ்ணன் கிட்ட சைன்யம் வேணுங்கிறான். அவன் ஒருத்தன் வேணுமா சைன்யம் வேணுமா அப்படின்னா குருவன் அடிச்சு பிடிக்க எனக்கு சைன்யம் தான் வேணுங்கிறான். முதன் முதல்ல சொல்றான். நிறைய பேர் படைபலத்தை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டார். பாண்டவர்களுக்கு படைபலம் எதுவும் வேண்டாம், கிருஷ்ணன் தான் பலம் அப்படின்னு கேட்டார். இதுதான் கருணாநிதி தத்துவம். கருணாநிதி பண்ணாதான் பண்ணலையான்னு இருக்கான். இப்போ இந்த திருவாரூரில் என்ன சொல்றாருன்னா, தீனக்கரணி இருக்கும். யார் தீனர்களா இருக்காரோ, வேற கதி இல்லாம இருக்காரோ அவர்களுக்கு எந்திரமான கரணியன். அது மகாபாரத யுத்தத்துல தெரியுது. யுத்தத்தை கிருஷ்ணன் நடத்தி கொடுக்கிறார் அப்படின்னு போய் தெரியுது. ஏன்னு கேட்டா, கௌரவர்கள்னா பகவான் வேண்டான்னு போய் நானா சைன்யமா கேட்டா கிருஷ்ணன் வேண்டாம் எனக்கு சைன்யம் வேணுங்கிறான். அவன் என்னென்ன உணவு வச்சு நான் என்ன பண்றது, வேண்டாம் எனக்கு சைன்யம் தான் வேணும் அப்படின்னு. அப்போ பகவானை நம்பாமல் வேறு உபாயத்தை நம்புவர்கள் இருக்காது. அவாமல் கௌரவர்கள் பாண்டவர்கள் யாரும் கேட்டார்னா கருணாநிதி பண்ணவர்கள் போல. ஏன்னா அவன் எந்த உபாயமும் சைன்யம் இல்லாமல் பகவானையே நம்புவார்கள். அது பாண்டவர்கள். அதனால் அவர்கள் என்ன செய்யணும் வந்தா அவர் இருக்கும். ஐயோ அவருக்கு 11 எனக்கு 7 எதுவானா போட்டோம். எனக்கு கிருஷ்ணா நீ வந்து இருந்தா போதும். 7 இருந்தா பரவாயில்ல, 5 இருந்தா என்ன, 3 இருந்தா என்ன, 15 இருந்தா அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நீ வரலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மகாரதர்கள் பீஷ்மர் துரோணர் கர்ணன் இவெல்லாம் அங்கே இருக்கார் அப்படின்னா எதை எதனாலும் கவலை இல்லை. எங்க பக்கம் கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு. அதான் 6 பேர் படை 100. அந்த 100 இங்கே 5. அந்த 100 மாறு பேர் படை, நிறைய படைகளை சேர்ந்து சேர்ந்த படை சேனைகள். அது ஒன்றும் சேனையினர் இருந்தர்க்கம் உண்டு. இப்போ நிறைய சேனைகள் எதிரிகள்லாம் சேர்ந்துருந்து அன்றைக்கு பாரத தேசத்தில் நிறைய பேர் கௌரவ பக்கம் போயிருக்காங்க. இங்கே இங்கே என்ன ஓவர் இல்லை, அதிபர் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கா, வேற யாரும் இந்த மாதிரி. அதனால இங்கே 100 ஒன்று 5 ஒன்று, அந்த 100 இங்கே 5 தான். அது மாத்திரம்னா அந்த 6 பேர் படை 100 இங்கேயோ ஓர் இல்லை, 95 பேர் இருக்கார் அப்படின்னு. ஓர் அசகாயரான பிரபல சகாயர் அதிகரான அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறேன். வேறு சகாயங்கள் சைன்யங்கள்லாம் சேர்த்துக்காம வந்தது வரட்டும் வந்த வரைக்கும் போரும் அப்படின்னு வச்சுட்டு கிருஷ்ணன் மாதிரி சேர்க்கிறார். கிருஷ்ணனை நம்பி இருப்பா கல்வி அவன் மதம் போக மாட்டான். மட்டும் இருக்கட்டும், ஆனால் கிருஷ்ணன் தான் உட்பாடு வேலை போட இருக்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரியாக அப்படிப்பட்ட பாண்டவர்களுக்காக 6 பேர் படை 100 மங்க அந்த 100 போகும்படி ஓர் ஐவர்த்தால் அன்று மாயப்போர் பண்ணி. இந்த இவர்களுக்காக எத்தனை மாயப்போர் பண்ணியிருக்கான், எத்தனை ஆச்சரியமான யுத்தம் எல்லாம் பண்ணியிருக்கான். மகாபாரத யுத்தத்துல ஆச்சரியம் ஒன்று ரெண்டு கிடையாது. இந்த போரை பண்ணினோடனே கிருஷ்ணன் தான் இருந்தார். யுத்தத்தை நடத்தினோடனே இந்த பாண்டவர்களுக்காக இந்த யுத்தத்தை ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாலே தவிர யுத்தம் பண்ணது அவன் தான். ஆயுதத்தினால் யுத்தம் பண்ணல, தன்னுடைய புத்தியினாலேயும் தன்னுடைய ஆச்சரிய நீலைகளினாலேயும் பகவான் யுத்தம் பண்ணான். அவெல்லாம் ஆயுதப்பட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிறார். நீ என்ன ஆயுதத்தை அடிச்சிருந்தா என்ன, பகவானுடைய லீலை தானே, பகவானுடைய சங்கல்பம் தானே ஜெயிக்க போகுது, அதையும் காமிக்கிறான். அப்போ அந்த பாருங்க, 6 பேர் படை 100 மங்கலுக்கு ஒரு படையின்னு ஆயுதம்னு ஒரு அர்த்தம், தேனைன்னு ஒரு அர்த்தம். அப்போ அவெல்லாம் ஆயுதத்தை கையில வச்சிருந்தான். இது பாருங்க, ஆயுதம்லாம் ஒண்ணு இல்லை, உபாதி கிடையாதுன்னு அர்த்தம். கையில ஒண்ணும் இல்லாதவா அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணனை தவிர வேற எதுவும் வச்சுக்கல அப்படின்னு அர்த்தம். நீ எதை வச்சிருந்தாலும் சரி கிருஷ்ணன் தான் அப்படின்னு போர் ஐவர்த்தால் என்று மாயப்போர் பண்ணி கிருஷ்ணன் எத்தனையோ மாயங்கள் எல்லாம் பண்ணி அவளை வீட்டான். கிருஷ்ணன் ஆயுதமே எதுவுமே எடுக்காது. நீர் செய்கள் என்றான் அந்த கௌரவ சேனையை நீர் செய்தான், பொடி பொடியாக ஆக்கினான், பஸ்மம் ஆக்கினான். யார்னா என்றால் எனக்கு சுவாமி அதிகம் இளங்கேண்ட அம்மானே.
அது மாதிரி இல்லை. வேறு செய்த எந்த அப்படின்னு கேட்டேன்னா அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுவாமி நீர்தான் என்பதாக முடிவு பண்ணுகிறேன் நான், எனக்கு உபகாரம் நீர்தான் என்பதாக நான் முடிவு பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாண்டவர்களுடைய மகாபாரதம் சரித்திரத்தை கேட்டப்புறம் கூட கிருஷ்ணனை நம்பாமல் யாரும் இருக்க முடியாது. கிருஷ்ணனை நம்பாமல் மற்றதை நம்பினவர்களும் மோசமானார்கள். கிருஷ்ணனை நம்பினவர்களுக்கு கிருஷ்ணன் எத்தனை பாடுபட்டாவது அவர்களுக்கு அவர்கள் காரியத்தை சாதித்துக் கொடுக்கிறான் அப்படின்னு தானே இருக்கு இதுல. அதனால உபகாரகனான பகவான். அது மட்டும் இல்லாமல் நிலங்கீழ்ந்த எம்மானே, அதாவது வராகாவதாரத்தின பூமியை சமுத்திரத்திலிருந்து எடுத்து தூக்கி எடுத்தவன் அப்படிப்பட்ட எம்மானே நான் சுவாமியே அப்படின்னு அடுத்த உபகாரம். ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே கேட்டால் செஞ்சுக்கிறதெல்லாம் இது செய்யறையா இருக்கு. எனக்காக தான் பூமி எடுத்து வச்சார், எனக்காக தான் பாண்டவர்களை எல்லாம் ஜெயித்து எனக்காகங்கிற எல்லாம் எனக்காக என்ன கேட்டா எனக்காகவே உபகாரங்கிற காமிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு பாண்டவர்கள் பக்கம் வந்து யுத்தம் பண்ணான். எனக்கு பரம உபகாரம் என்பதை காமிப்பதற்காக அன்னைக்கு பூமியை எடுத்து வைத்தான். ஆனா அந்த உபகாரம் இருக்கும் எதுவாக நம்ம நினைக்கிறோம், காத்தாடு இருந்துகிட்டே வராகத்தை நம்ம நினைக்க வந்திருக்கு. ஏன்னா அவர் இருக்கா பூமியில நாம இருக்கோம், அச்சிரமா நடந்துருக்கோம். பூமி போல அச்சிரமான லோகம் கிடையாது, நமக்கு இது தெரியாது. வெளியில போய் பார்த்தா தானே தெரியும். இப்போ நம்ம ஊர் இருக்கு, நம்ம ஊர் உள்ள சேஷங்கள் வெளியே போனதான் தெரியுங்கிறாங்க. அப்போதான் அப்பா நம்ம ஊரே சிரேஷம். அந்த மாதிரி இந்த பூமியில அழகாக நம்ம நடந்து போயிருந்துருக்கோம் முடியும், வெளியிருந்தால் மற்ற லோகங்கள்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரிலாம் நடக்க முடியாது அப்படின்னு நிறைக்க வேண்டியதுதான். நம்ம இஷ்டப்படி அழகாக பூமி நம்மளை தாங்கிட்டு நம்ம நடக்கும்படி ஓட முடியும்னா பண்ணுறது முடியும். இல்லை அதெல்லாம் ஓட முடியுமா வெளியெல்லாம் போனா ஆகாசத்தில் மிதக்கிற மாதிரி நிறுத்த வேண்டியது தானே. அப்போ சந்திரன் உருவான இடத்துல இந்த மாதிரி திட்டமான மண் இருக்கா, நடக்க முடியும் பண்ண முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா பூமி ஆச்சரியமா இருக்கு, இந்த பூமியை பகவான் நமக்கு கொடுத்துருக்கா. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, தினம் பார்த்தாலும் வராக பெருமான தியானம் பண்ணணும். சேர்ந்த உடனே முதல் காரியமா ஒரு சிட்டி வேற மந்திரம் வேற இருக்கு. ஐயா சொல்றா பூமியை தாங்கு போவனாலே எந்திருமான், அவனுடைய மந்திரங்கள்லாம் வேற காணும். அதனால எனக்காக எனக்கு உபகாரம் பண்ணுவதற்காக தான் எதிர்மான இதெல்லாம் பண்ணான். நீதி செய்த இருந்தால் நிலம் செய்த அம்மானே, அது மாத்திரம் இல்லாமல் இந்த ரெண்டு பண்ணதும் இல்லாமல் முக்கியமான மூணாவது ஸ்ரீவர மந்திர நகரத்திலே எனக்காகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீவர மந்திர நகர் எப்படிப்பட்டது, தேவி ஞானத்தார் வேத வேண்டியரா ஸ்ரீவர மந்திரன்றார். நல்ல தேவிங்க ஞானம் உடையவர், சாதாரண ஞானம் கிடையாது, தெளிந்ததான ஞானம், சம்சய விபரீதங்கள்லாம் இல்லாமல் நல்ல ஞானமுடைய மகான்கள் இருக்காங்க ஸ்ரீவிஷ்ணுவர்கள். அவர்கள் வேத வேண்டியாரா, வேதத்திலே சொல்லப்பட்ட வேதிகள் யாருங்களே, இதையெல்லாம் விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் விடாதன், விடாமல் நிறைய வேத வேண்டிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தீவிரமாக வேறு ஞானத்தர் அப்படின்னு ஏன் போட்டாங்கன்னா, அவள் அனுஷ்டானம் சட்டப்படினாலதான் ஞானத்துல இதுல மனுஷால சில பேர் நமக்கே தெரியும், அஜானத்தர் சில பேர், ஞானத்தர் சில பேர், தேர்வு ஞானத்தர் சில பேர் அப்படின்னு சொல்லுவோம். அஜானத்தர்னா ஞானம் இல்லாதவர்கள், இவர்கள்லாம் வேத வேண்டிய அனுஷ்டானம் எல்லாம் பண்ண மாட்டான். இதெல்லாம் எளிதாக பண்ணணும், நல்ல ஞானம் இருந்தாலும் பண்ணலாம், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்புறம் சாதாரணமான ஞானம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கட்டா, வேத வேண்டிய எல்லாம் பண்ணுவா, ஆனா பலன் கிடைக்கிறதே பண்ணுவா, தன் பலனுக்காக தானே பண்றான். ஆனால் தனக்கு பலன் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒத்துழைக்கும். ஆனா தேர்வு ஞானத்தர் இருக்கிறவர்கள், நல்ல ஞானம் உடையவர்கள், அவர்கள்லாம் அறா இடைவிடாமல் அனுஷ்டானம் பண்ணுவார்களா. தேர்வு கேட்டா நான் எந்த எல்லாமே இவர்கள் வந்து உபாயமாக பண்ணலையே, எனக்கு இந்த பலனுக்காக அப்படின்னு உபாயமாக பண்ணலை, எந்திரமானுக்காக ஆராதனமாகத்தானே பண்றார். சாத்திக தியாகத்தோடு கூட தானே அவெல்லாம் பண்றார். அதனால விடாத பண்ணிட்டு இருப்பாங்க, விடாத அனுஷ்டானம் நடக்கும். மகான்களுடைய அனுஷ்டானத்தை பார்த்தோம்னா விடாத அனுஷ்டானம் இருக்கும். நாவல் பாகத்துல சுவாமி எல்லாம் எழுதுல இடைவிடாத அனுஷ்டானம் நடக்கும். பார்த்தால கிராம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கு எழுந்துகிறது எழுந்து ஆரம்பிச்சு எழுந்து ஸ்நானத்துக்காக திருப்பு கூடலை எடுத்துன்னு போய் ஸ்நானத்துக்காக போய் அங்கே ஸ்நானம் பண்ணி வஸ்திரங்கள் தரிசித்து சஞ்சாந்தரங்கள் எல்லாம் பண்ணி ஆற்றுக்கு வந்து
ஔபாசம், அங்கே பிரம்ம விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆற்றுக்கு வந்து ஔபாசனம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் காலக்ஷேபம் சொற்பங்கள் எல்லாம் குறிவிட்டு அது பெருமாள் அதிகாரம் பண்ணி உபாதானம் பண்ணி காலக்ஷேபங்கள் எல்லாம் காரணிச்சு அதுக்கப்புறம் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் திருவாராதனம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பயன் அந்தரியாமி ஆராதனம் முதலாக எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மத்தியானம் மறுபடியும் பாடம் பண்ணி சாயங்காலம் கோவிலுக்கு போய் பெருமாள் கோஷ்டியில இதெல்லாம் அழைத்து இந்த அனுஷ்டானத்துல எங்கேயாவது ஒரு குறை இருக்க போகுது நடுவில் எங்கேயாவது ஒரு அரை மணி காலம் இல்லை ஒரு மணி காலம் ஒரு அனுஷ்டானம் விரும்ப உட்காந்துக்கலாம் அப்படின்னு இருக்க போகுது அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் தேரு ஞானத்தார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் எல்லாம் அவர்கள் பஞ்சகால பாராயணர்களாக அப்பப்போ என்னென்ன செய்யணுமோ எந்தெந்த காலத்துல எதை செய்யணுமோ அதெல்லாம் கோத்த அமது செய்வர்களா பூவெல்லாம் கோத்து வச்சு மாலையாக்குற மாதிரி அனுஷ்டானங்கள் எல்லாம் கோத்து வச்சு எம்பெருமாடுக்கு மாலையாக்கி சாமிக்கிறார்கள் அப்படிங்கிறார் சுவாமி தேசியா. பூவெல்லாம் சேர்த்து மாலையாக்கினா அழகா இருக்க முடியாது, வெறும் புஷ்பம் உதிரி புஷ்பமா இல்லாம அதனால நாம பண்ற அனுஷ்டானங்கள்லாம் உதிரி புஷ்பம் மாதிரி இருக்கு. ஏன்னா காத்தால ஒண்ணு பண்றோம், அதை விட்டா சாயங்காலம் ஒண்ணு பண்றோம், நடுவில் என்ன பண்றோம் நமக்கே தெரியல. ஆனா அப்படி இல்லாமல் இடைவிடாமல் அனுஷ்டான பரம்பரை இதாச்சுன்னா அடுத்த அனுஷ்டானம், அதாச்சுன்னா அடுத்த அனுஷ்டானம், அதாச்சுன்னா அடுத்த அனுஷ்டானம் அப்படின்னு வரும்போது தத்துவம் எம்பெருமானுக்காக தேரு ஞானத்தர் வேத வேள்வியரா அப்படிப்பட்டவர்கள் அனுஷ்டானத்தை ஒரு நாளுமே கைவிட மாட்டார்கள். தேரு ஞானத்தராக இருப்பவர்கள் ஒரு நாளும் அனுஷ்டானத்தை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் எம்பெருமானுக்கு திருவாராதனமாக அதை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு அதை அனுஷ்டானம் பண்ணவர்கள். அப்படி இருக்கக்கூடிய மகாபாகவதர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்கிற இடமாம் ஸ்ரீவரமங்கலனார். அதிலே ஏறி வீற்றிருந்தாள், அதில் ஆச்சரியமாக எம்பெருமான் வந்து ஏறி வீற்றிருந்தாள். பெருஞானத்தர் வேத வேள்வியரா ஸ்ரீவரமங்கலனகர் ஏறி அந்த அந்த ஊருக்கு வந்துன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏறின்னு சொன்னால் அங்கே வந்து இதெல்லாம் இந்த பக்கத்து தமிழ் பாஷை, மலையாள பக்கத்து தமிழ்னா ஏறி போனா தெரியும், அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போனா தெரியும், வேற ஒண்ணும் இல்லை. இறங்கி போனார் ஏறுதல் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போறதுக்கே ஏறுதல் என்பதாக பெயர். வேத வேண்டியனால் ஸ்ரீவர மங்கள ஏறி வீற்றிருந்தாள், வீற்று வீறு வீற்றிருந்தாய்னா ஒரு வீறு பெற்றிருந்தாய் அர்த்தம். என்ன கேட்டா இவர்கள் நடுவே இருக்க பெற்றோம் என்று பெறா பெருமற்று கிருதார்த்தனாய் எழுந்தருடி இருந்தவனேங்கிற இப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர். கேள் ஞானத்தராக வேதவெளி அனுஷ்டானம் பண்ணவர்கள் நிறைய பேர் இருந்தா அப்போ அவாதிக்க திருவாரூர் வந்து கம்பீரமா இருக்கான். இந்த மாதிரி இடம் கிடைக்க மாட்டேங்கிறது எங்கேயுமே, யார் அனுஷ்டானம் பண்றவாளே துர்லபாரா இருக்கா அப்படி இருந்தே இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணுவா இருக்கான்னா உடனே பெருமாள் ரொம்ப சந்தோஷமா அங்க வந்து ரொம்ப கம்பீரமாக ஜெட்ட வந்து திருவாள் இருப்பான், அவருடைய இதை ஏற்றுக்கொள்வதற்கா. அப்படி கேள் ஞானத்தர் வேத வேண்டியரா ஸ்ரீவர மங்கள நகர் ஏறி வீற்றிருந்தாள் உன்னை எங்கெய்த கூவுவேன், உன்னை எங்கு எய்த கூவுவேன், உன்னை அடையும்படி உன்னை எய்த நிறக்கிய போக்கியனான உன்னை அடையும்படி எங்கே கூப்பிடப் போகிறேன், கூவுதலே மற்றொன்றும் நான் செய்ய சக்தமல்லேன், இப்படி கூவுதலாலே உன்னை அடையக்கூடுமோ அப்படின்னு டாக்டர் கழிக்கிறேன். ஐயோ கூப்பிட போறேன் ரெண்டு அர்த்தம், ஒன்னும் கூப்பிடுறதோட வேற என்ன பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம், கூட்டா மாத்திரம் நீ கிடைச்சிருக்கியா அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது உன்னுடைய கருணையினாலே நீ அனுகிரகம் பண்றாளே தவிர நான் கூப்பிடுறதெல்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நானே எதுவும் பண்ணல என்பதாக காத்திருந்தேன். சரணாகிதி இருக்கோயோ சரணாகிதின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, எதுவுமே பண்ணாம இருக்குதுதான், வேற எதுவுமே வேற எந்த உபாயமே பண்ணாதவன் தானே சரணாகிதி பண்றான். அப்புறம் சரணாகிதி பண்ணியே அப்படின்னா நீ சரணாகிதி பண்ணி என்ன, இதனாலே நீ அனுகிரகம் பண்ணணுமா என்ன? அதாவது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறபடி கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணவனுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்ன நியாயம், சரணாகதி பண்ண நீ என்ன அனுகிரகம் பண்ணணுமா அதெல்லாம் என்ன பண்ணலாம், சரணாகதி பண்ணிட்டா உடனே அனுகிரகம் பண்ணணும்னு என்ன அவசியமா இல்லை. ஆனா அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா அது அவருடைய கருணையினாலே பண்றாரு தவிர இந்த சரணாகதியினால பண்ணல அப்படின்னு ஆறு இல்லையா, திருவாளுடைய கருணையினாலே கிடைக்கிறது. இப்போ சரணாகதிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு வியாஜமாக இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டால் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு எல்லாருக்கும் பண்ணிட முடியாது இல்லையா, சில பேருக்கு தான் பண்ண முடியும், எல்லாருக்கும் பண்ணிட முடியாது. அதுக்காக
இது வியாஜமா இருக்கு. அது மட்டுமல்ல, சரணாகதினாலே அதனுடைய பொறுப்புமே அதுதான். உம்முடைய கருணையினாலே நீர் அனுகிரகம் பிரார்த்திக்கிறதும் சரணாகதியே, வேற ஒண்ணும் கிடையாது. பகவானுடைய கருணையை பிரதானமாக வைத்து என்கிட்ட உபாயம் இல்லாதபடியால் உன்னுடைய கருணையை என்னிடம் செலுத்த வேண்டும் பிரார்த்திக்கிறதான சரணாகதி. அதனால உன்னை எங்கெய்த கூவுன்னு, நான் எப்படி உன்னை கூப்பிட போறேன் என்பதாக இந்த பாகுரத்தினுடைய தாத்பரியம். மாறு சேர்ப்படை நூற்றுவரம் வைங்கா ஓர் ஐவர்க்காய் அற்று மாயப்போர் பண்ணி நீர் செய்கையந்தாய் நிலம் கீண்டம் அம்பானே பேருஞானத்தர் வேத வேள்வியராய் ஸ்ரீவர மங்களநகர் ஏறி வீட்டிருந்தாய் உன்னை எங்கெய்த கூவுனே. இப்படிலாம் சீசுக்தி. இப்படி சொப்பிரயோஜன நிரபேட்சமாக அன்றோ ஆசிரித ரட்சணம் பண்ணி அருளிற்று. ஆனபின்பு அதே அவனுடைய அபேட்சிதத்தையும் அப்படியே செய்த உலாய் பாண்டவர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ண ஆசிரித சம்ரட்சணம் அந்த மாதிரி எனக்கும் பண்ண நெருகேத்துக்குமா தான் நான் அவளுக்கு பண்ணேன். அப்பா எங்களுக்கு யுத்தங்கள்லாம் நன்னா நடக்கணும், யுத்தத்துல நாங்களே ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணாளா இல்ல ஒரு தபஸ் பண்ணாளா என்ன பண்ண? ஒன்னும் பண்ணாம இருக்கிறது பகவான் போய் யுத்தத்தை நடத்தி கொடுக்குறான். பகவானே உபாயமா இருக்கான். அவள் உங்க வச்சுட்டு ஒரு யாகம் பண்ணாங்கிறா ராமாயணத்துல என்ன கேட்டா யுத்தத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிக்கும் விடையில ஒரு யாகம் பண்ணாங்க. அந்த மாதிரி இவ ஏதாவது பண்ணால பாண்டவர்கள்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனா கிருஷ்ணன் பக்கம் போய் நின்று மாயப்போர் அவனே பண்ணி அவளை ஜெயிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி நிர்கேதுக்குமாக அனுகிரகம் பண்ணா மாதிரி எனக்கும் அனுகிரகம் பண்ணிக்கிறவள் வேணும் என்பதாக பிரார்த்திக்கிற பாத்திரம். அடுத்த பாட்டு எய்தப்போவுதலாவதே எனக்கு எவ்வதெவ்வர் துளாயுமாய் நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்மானே செய்த வேள்வியர் வையத்தேவர் அராச்சிரீவர மங்களநகர் கை தொட இருந்தாய் அது நானும் கண்டேனே. இந்தமானே எப்படிப்பட்ட சத்ரு சமூகத்துக்குள்ளேயும் நீ உள்ளுக்குள்ளே போய் அவர்களை மோகிக்க வைப்பதற்காக ஏதேதோ உபதேசங்கள் எல்லாம் பண்ணி பல வஞ்சன காரியங்களை எல்லாம் பண்ணி உன்னையே மறைத்து வைத்து சத்ருக்களுக்கு உன்னை தெரியாதபடி பண்ணி இருக்கிறார். ஒரு புத்த மதத்தை பிரவர்த்தனம் பண்ணி உன்கிட்டயே அவ வராத மாதிரி பார்த்துக் கொள்கிறார். அந்த மாதிரி சில சாஸ்திரங்கள் மோகன சாஸ்திரங்களை எல்லாம் அவளுக்கு பண்ணி கொடுத்து உன் விஷயமான ஜானமே அவர்களுக்கு வராத மாதிரி நீ இருக்கிறாய். பல கைதவங்கள் பல வஞ்சக ஏமாற்று வேலையெல்லாம் நீ பண்ணி இருக்கிறாய். ஆனால் இதெல்லாம் சத்ருக்களுக்கு தானே, எனக்கு அப்படி இல்லையே. நான் உன்னையே ரட்சகனாக நினைத்து கொண்டிருப்போம். அதனால எனக்கு நீ இந்த மாதிரி காட்டி கொடுக்காமல் இருக்க மாட்டார். அவர்களுக்கு உன்னை காட்டி கொடுக்காமல் நீ துர்லபனாக இருப்பது போல எனக்கும் அப்படியா இருப்பார் இல்லையே. ஆனதென்று எனக்கும் என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றி தர வேண்டும். ஆனால் நீ என்ன உபாயம் செய்திருக்கிறாய் என்றால் உன் பிறவிகளை கிடைப்பதற்கு ஏற்ற உபாயம் எதுவும் என்னால் செய்ய முடியாது. இனிமேல் செய்ய வேண்டும் என்பதும் ஒன்றும் கிடையாது. ஏனென்று கேட்டால் நீர்தான் தீவிர மங்கலத்திலே வந்து புகுந்திருக்கிறார். பெருமாள் சொன்னார் வேற என்ன வேண்டும், இனி ஒன்றும் செய்ய வேண்டாம், தீவிர மங்கலத்திலே நான் வந்து புகுந்திருக்கிறேனே என்றால் அது நானும் கண்டேன், நானும் பார்த்தேன். ஆனால் எனக்கு அது போராது. நித்திய சூழிகள் போல தீவிரமன்ற லோகத்திலே உன்னை அனுபவிப்பது போலே அனுபவிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். எந்த கூதல் ஆவதே எனக்கு எவ்வளவுமாயும் எய்த கூதல் ஆகவே என்னை அடையும்படி கூப்பிடுதல் ஆகுமோ அப்படின்னு அர்த்தம். அதாவது உன்னை கூப்பிடுவதை தவிர வேற உபாயம் என்னால் செய்ய முடியாது. ஆனால் உன்னை கூப்பிட்டாலும் அதனால் உன்னை அடைந்து வர முடியுமோ, இதனாலே உன்னை அடைந்து வர முடியாது. அதான் எந்திரமான ஒரு தடவை கூப்பிட்டா ஒரு எந்திரமான அடைஞ்சு விடலாம் அப்படின்னு எங்கேயாவது இருக்கானா? கிடையாது. வேற என்ன இருக்கா? பக்தி யோகம் பண்ணா அடையலாம் இருக்கு, அதை நான் செய்ய போறது இல்லை. இன்னும் கூப்பிட்டு தான் வர கூட்டா அடைஞ்சிட முடியுமா? இதுவும் கிடையாது.
இந்த கருணையினாலதான் வரணும். அதனால எவ்வளவு அப்போ பெருமாளை கட்டி செல்லும் போது எவ்வளவுமாய் நின்று செவ்வம் அப்படின்னா சத்துரு சமூகம், அந்த சத்துரு சமூகத்திலே நீ உள்ளுக்குள்ளே இருப்பவனாக, இப்படிப்பட்ட சத்துரு சமூகத்திலும் உள்ளுக்குள்ளே இருப்பவனாக நீ நிற்கிறாய் என்று கைதவங்கள் செய்யும் நிறைய வஞ்சகங்கள்லாம் செய்கிறார். அவர்கள்லாம் வைதிக மதங்களை விட்டு ஏதோ பாக்கிய மதங்களையெல்லாம் அவர்கள் பற்றும்படியாக கபடமான யுக்திகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணி, பௌத்த மதம் முதலான யுக்திகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை அப்படியே ஆக்கிவிட்டார். அப்படிப்பட்ட கருவேணி அம்மானே நீல விக்கிரக சாமரனே, செய்த வேண்டியர் வையத்தேவரா திரிவர மங்கரனா, அது மாத்திரமல்ல இங்க இருக்கக்கூடிய வையத்தேவர்கள் அதாவது பிராமணர்கள் செய்த வேண்டியர் வேதம் யாகங்கள் எல்லாம் செய்பவர்களாக தீவிர மங்கலத்திலே இருக்கிறார். அந்த தீவிர மங்கலத்திலே கைத்தொழில் இருந்தால் நீ அது நானும் கண்டேனே, அதை நானும் பார்த்தேனே, எனக்கு அது போராதுன்னு சொல்லக்கூடிய இடம். எய்தக்கோதல் ஆவதே எனக்கு எவ்வதெவ்வத்துளாயுமாய் நின்று, எவ்வதெவ்வத்துள் செவ்வம் எவ்வாறு எப்படிப்பட்ட செவ்வம் சத்து சமூகத்தில் உள்ளுக்குள்ள இருக்காங்க முதலே அர்த்தம் சொன்னேன். பெருமான் சத்து சமூகத்தில் போய் பௌத்த மதம் அதாவது சைவ மதம் முதலானதெல்லாம் பிரவர்த்தனம் பண்ணார். இது அவர்களுக்கு தன்னை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது தான். சத்துருக்கள் இருக்காங்க இன்னும் மோசமாக போகணும், எம்பெருமானை பற்றி அவர் தெரிஞ்சுக்க கூடாது. அவன் எங்கேயாவது இந்த பக்கம் வந்து டாக்டர் கோஷ்டியில் கலந்துட்டு இது எப்படி தெரிஞ்சு வாழும் பார்த்தான். அதனால தன்னை தெரிந்து இருக்காமல், அதாவது டாக்டர் கோஷ்டியில் கலந்துக்கிட்டு மாத்திரம் இல்லை, நம்ம புஸ்தகம் பார்த்தே தெரிஞ்சுது எனக்கு திடீர்னு ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவளுக்கெல்லாம் ஞானம் வரக்கூடாது. ஏன்னா அத்தனை பகவத் தேசிகள் அதாவது அசுரர்கள் தானே, அப்போ பகவத் தேசிகள், அதனால அவர்களுக்கு ஞானம் வராமல் பரணுங்கிறதுக்காக, அவர்கள் தன்னை அடையக்கூடாது என்பதற்காக எம்பெருமான் பௌத்த மதம் முதலாளர்கள் அவளுக்கு வந்து நீங்க அப்படியே அதே பார்க்கும்போது இந்த வேதம் புராணங்கிட்டெல்லாம் வராதுங்கோ அப்படின்னு ஏற்பாடு. ஆனா அவர்கள் கிட்டதானே பகவான் துர்லபனா இருக்கான், எங்கிட்டையும் நீ அப்படி இருக்கலாமா என்பதாக ஆழ்வார் கேட்கிறார். நான் பில்லான் ஸ்ரீ சுத்தி பிரதிகூலர் கன்றோ அவர்கள் நடுவே புகுந்து வைத்து உன்னை காட்டிக்கூடாது ஒழிவது, உன்னை ஆசைப்பட்டார்க்கும் அறியையோ, உன்னை ஆசைப்படுவோம் நாங்களாம், அவெல்லாம் உன்னை வெறுப்பவர்கள், நாங்களாம் உன்னை ஆசைப்படுபவர்கள், அதனால எங்களுக்கும் கூட அப்படியா நீ நடக்கலாம், உன்னை காட்டப்படாமல் நீ உன்னை காமிக்கணும் அப்படின்னா. ஆனவென்று அடியனுடைய அபேட்சிதத்தை செய்தருளாய், அப்ப நான் கேட்ட மாதிரி நான் இப்ப பிரதிகூலர் இல்லையே, அவர்கள்கிட்ட போய் நீ ஒன்னு காட்டாமல் மறைச்சு வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ற, ஆனால் என்கிட்ட அப்படிலாம் பண்ணலாமா, நான் உன்னை ஆசைப்படுவோனாச்சு அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதுக்கு மேல உங்களுடைய அபேட்சிதம் விடுவிக்கு முதலான உபாயத்தை நீ செய்யலாகாதோ அப்படின்னு கேட்டார். உபாயம் ஒண்ணுமே என்ன, உன் திருவடிகளை கட்டி ஏற்றி ஈடாதிருப்பதோ உபாயம் என்னால் செய்ய முடியாது அப்படின்ட்டார். என்னால் ஒரு உபாயமும் செய்ய முடியாது, ஏன்னா உன் திருவடிகளைன்னா பக்தி உங்கள்லாம் செய்யணும், என்ன அதெல்லாம் செய்யுமா, நான் செய்ய வேண்டியதான் எழுதக்கூடுதல் தான், ஏதோ குச்சி கூட போட்டுருக்கேன் பாட்டு பாடிங்க அவ்வளோதான், வேற எதுவும் எனக்கு தெரியாது, அதனால அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காது அப்படின்னு உடனே பெருமாள் சொன்னார். சரிப்பா நீ எதுவும் செய்ய வேண்டாம், நான் தான் நீ இருக்கிறதுக்கு வந்துட்டு இல்லையே, அப்போ இனித்தான் செய்ய வேண்டியது ஒன்று உண்டோ, அது ஏகபோகராய் இருப்பார் என்னாருக்கும், தன்னாலே கண்டு அனுபவிக்கலாம்படி ஸ்ரீவர மங்கள நகரிலே புகுந்திருந்தோம் இதே கண்ணால் நேர பார்த்து அனுபவிக்கலாம், ஸ்ரீவரமங்கல நகரத்தில் வந்து பாருங்கோ அப்படின்னா அது நானும் கண்டேன் எனக்கு அது அமையாது என்கிறார். அழுவார் சொல்ற நானும் பார்த்தேன் எல்லாம் ஸ்ரீவர நகரத்தில் வந்திருக்கிறதெல்லாம் தெரியும், ஆனால் இதெல்லாம் போறாது, ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் அனுபவிக்கிற மாதிரி என்ன அனுபவம் வேணும், அதனால எனக்கு அது அமையாது, அது நானும் கண்டேனே மூலத்தில் இருக்கு. ஆழ்வார் சாதிக்கும் போது கைத்தொழை இருந்தால் அது நானும் கண்டேனே, நானும் பார்த்தேனே, என்ன போங்க எனக்கு அதெல்லாம் போறாதுப்பா, அதெல்லாம் பார்த்தா தெரியலாம், அதெல்லாம் போறாது அப்படின்னு தாத்பரியம். ஏன் இந்த தாத்பரியத்தை சொல்றார் அப்படிங்க, அது நானும் கண்டேனே அப்படின்னு இங்க சொன்னார். எம்பெருமான் சீவரமங்கலத்துல இருக்கிற இருக்கிறத நான் பார்த்தேன், பார்த்தா பரவ பாக்கியமாச்சு, அதனால எனக்கு பெரிய லாபம் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும்.
ஆனா அப்படி சொன்னா முதல்ல ஆரம்பத்துல எனக்கு எந்த லாபமும் இல்லை, புருஷார்த்தம் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னது சொல்லுவார். அதோடு கூட விரோதம், அதாவது பிரதிகூலத்துக்காகத்தானே நீ உன்னை மறைச்சுக்குவாய், என்னிடம் கூட நீ உன்னை மறைத்துக் கொள்ள வேண்டாமா, உன்னை நான் அடையாதபடி பண்ணலாமா அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சு பாட்டுல. ஆனா பாட்டு முடிவுல என்ன இருக்குன்னு கேட்டா, சீலமங்கலத்திலே வந்து இருக்கேனே நான் பார்த்தேனே இருக்கு. ஆழ்வார் இந்த பாட்டுல அடையாததை சொல்றாரா அடைந்ததை சொல்றாரா, சீலமங்கலத்திலே எந்திரமானை அடைந்ததை சொல்றாரா அப்படின்னு கேட்டா, அழகா சொல்றாரு அடையாததை தான் சொல்றார், உன்னை அடைய முடியலை. சீரமங்கலத்துல வந்து இருக்கேன்னா எல்லாம் அதையே நான் பார்த்தேன், எனக்கு அது போராது அப்படிங்கிற. இரவு சீரமங்கலத்துல வந்து இருந்து நான் கைங்கிறது பண்றது போறாரு. பின்ன என்ன வேணுங்கிறது அடுத்த பாட்டுல வருது. அதாவது சர்வவித கைங்கரியும் அழகா நான் பண்ணணும், நான் வெறும் பி கர்ம பந்தத்துல இருந்துட்டு உன்னை போச்ச வருஷ பார்த்துன்னு கைங்கறி பண்றதெல்லாம் போறாரு. இன்னும் நீ விசேஷ அனுகிரகம் பண்ணி எனக்கு மோட்சத்தை கொடுத்து கர்ம வாசனை இல்லாமல் உன்னுடைய கைங்கரியம் தவிர வேற தெரியாமல் அப்படி ஒரு கைங்கரியம் நான் பண்ணணும், அப்படிதான் நான் கேட்கிறேன். தவிர இது ஏதோ கொஞ்சமா இருக்கக்கூடிய கைங்கரியம் இருக்கோம், அதான் இத்தனை குறை கொள்வான் அன்றுதான் யோகிந்தா எத்தனைக்கும் எழுதுகிறீங்கிற ஆண்ட. இத்தனை பிறனா ஏதோ இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் கேட்கறேன்னு நினைக்காதேன், என்னைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்த நான் கேட்கறேன். இத்தனை குறை கொள்வான் அன்றுதான், இன்னைக்கு ஒரு அனுபவத்தை வாங்கிட்டு போறதுக்கு வரல. எத்தனைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இனி ஏழு ஏழு பிறவி வந்தாலும் இந்தன்னோடு உற்றோமே ஆகும், உன்னோட நாங்கள் சேர்ந்திருக்கோம் என்று பிரார்த்தித்தா போலே சீவரமங்கலத்துல நீ வந்தா எனக்கு அதெல்லாம் போறாரு. ஏன்னா சீவீகத்துல கிடைக்கிற போகம் இங்க கிடைக்கும், கிடைக்காது நம்ம கர்மத்தினாலே தடைபட்டு தானே இருக்கு, என்னன்னாலும் பெருமானே வந்தா கூட. அதனால அது போக்கி அருள வேணும், சர்வவிதமான கைங்கரியமும் சர்வவிதமான சேவையும் எனக்கு வேணும் என்பதாக பார்த்தேன். செய்த வேள்வியர் வையத்தேவரா ஸ்ரீவர மங்கள நகர், இங்கே ஸ்ரீவர மங்கள நகரத்தை சொல்லச்ச செய்த வேள்வியர் நல்ல யாகம் செய்தவர்கள் வையத்தேவரா, வையத்தேவர்னா பிராமணர்கள் பேர், அவர்கள் அரானா நிறைய பேர் நிறைந்திருக்கிறேன்னு அர்த்தம், விடாமல் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். சர்வதா ஸ்ரீவைஷ்ணவர்கள் வசிக்கும் தேசம்னு அர்த்தம் பண்றது, சாட்சாத்வர்கள் நிறைய பேர் வசிக்கக்கூடிய தேசம் மிகவும் இருக்கு. இதுல செய்த வேள்வியர் அப்படின்னு சொல்றது போன பாட்டிலேருந்து வச்சு பார்த்தோம்னா நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணார்கள் அப்படின்னு போன பாட்டில் வந்திருக்கோ, வேத வேள்வியரா அப்படின்னு வந்து தெரியும். வேதத்திலே சொல்லப்பட்ட யாகங்கள் குறிப்பாக இங்க சொல்றதெல்லாம் பஞ்சமகா யஜ்யங்கள் அப்படின்னு சொல்லுவார், பஞ்சமகா யஜ்யங்கள் இந்த திரைப்பணம் தேவயஜ்யம் பித்திரயஜ்யம் முதலானதெல்லாம் அது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், அதனால அதைத்தான் சொல்றாரு அப்படின்னு நம்ம முக்கியமாக குறிப்பாக வைத்துக் கொண்டோமானால், அப்போ நிறைய பேர் எம்பெருமானை குறித்து இந்த அனுஷ்டானங்களை எல்லாம் விடாது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஏற்பட்டது இல்லையா. அதனால அதை வச்சு பார்த்தா செய்த வேள்வியர் அப்படின்னா நல்ல யாகங்கள் எல்லாம் பண்ணவர்களாக இருக்கக்கூடிய வையத்தேவர், பூமியில இருக்கக்கூடிய தேவர்கள், இந்த யாகம் பண்றவர்கள் பூமியில இருக்கக்கூடிய தேவர்களாம் அது வேதமே சொல்றது, அவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடம் சீவரமங்கல நகர் அப்படின்னு. ஆனா இதுல இன்னொரு அர்த்தம் தேசியம் என்ன அர்த்தம் சாதிச்சிருக்கார் அப்படின்னா செய்த வேள்வியர் அப்படின்னா சரணாகிதி பண்ணவர்கள் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். எப்படி இந்த அர்த்தம் கிடைக்கிறதுன்னு கேட்டா, சரணாகிதி பண்ணவனை பத்தி சாஸ்திரம் சொல்லும்போது கிருத்த கிருத்தியாக அப்படிங்கிறது எல்லாம் செய்து முடித்தவன் செய்தவன் அப்படிங்கிறது, சஸ்ய சர்வே யஜ்ஞா சமாப்தாக அவன் எல்லா யாகத்தையும் செய்து முடித்தவன், சரணாகிதி பண்ணவன் இருக்காங்க அவன் இனிமே யாகம் பண்ண வேண்டான், ஏன்னா யாகம் பண்ணினா கர்மயோகம் அது, கர்மயோகம் யாகம் பண்ணி அதனாலே ஞானயோகம் சம்பாதிச்சு அதனாலே பக்தி யோகம் சம்பாதிச்சு அதனாலே மோட்சத்துக்கு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லை உனக்கு. அங்கே இவன் எழுதுக்கு யாகங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், பகவத் ஆராதனா பண்ண போறான் அது விஷயம் வேற, வேற இந்த மாதிரி கர்ம யோகம் பண்ண ஆரம்பிக்கவன் தான். அதனால இவன் வந்து உபாயமாக எந்த யாகங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் சொல்றது சசிய சர்வேயத்தையும் சமாப்தாக அவன் எல்லா யாகம் பண்ணி முடிச்சுமே ஒண்ணும் பண்ண வேண்டாங்க, பண்ணி முடிச்சா மாதிரி தான், ஏன்னா பகவான் அனுகிரகம் பண்றபடினாலே எல்லா யாகமும் பண்ணி முடிச்சா மாதிரி தான் அர்த்தம், கிருத்த கிருத்தியாக எல்லாம் செய்து முடித்தவன் அர்த்தம்.
அப்ப எல்லா யாகமும் செய்து முடித்தவன் அப்படிங்கறத பிரமாணம் சொல்றது இல்லையா, அதைதான் ஆழ்வார் வந்து செய்தவே இல்லையர் அப்படிங்கிற எல்லா யாகமும் செய்து முடித்தவர் அப்படிங்கிறத உபாயமாக உபாயமா முதல்ல யாகம் பண்ணதான் ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் தான் ஞான யோகம், அதுக்கப்புறம் தான் பக்தி யோகம் வரும். இன்னும் உபாயமா எதுவும் பண்ணாமல் செய்த வேண்டியர் எல்லாம் செய்து முடித்தவனாக கிருத்த கிருத்தியனாக நிம்மதியாக இருக்கிறான் அப்படிப்பட்ட பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடம். செய்த வேள்வியர் வையர் தேவரரா சிறீவர மங்கரணகர் கைதோட இருந்த அந்த ஊரிலே வந்து பெருமாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செய்திக்கும் முடியாக பெருமாள் அங்க வந்திருக்காங்க. அதனால பல இடத்துல சுவாமி தேசியம் செய்த வேள்வியர் அப்படின்னு எடுக்கிறார். அதாவது வந்து வேதமே சொல்றது சரணாகிதி பண்ணவன சொல்லத்த சைவம் விதுஷோன்னு ஒரு அனுவாகம் இருக்கு உபநிஷத்துல கடைசியில. அதுல வந்து இவனே யாகம் தான், வேற யாகம் வேண்டாங்கிற இந்த புருஷனையே ஒரு யாகமாக சொல்லி ஒரு ரூபகம் ஒரு உருவகம் பண்ணி வேற யாகம் எதுக்கு பண்ணணும் இவன் இந்த சொல்லும்படியாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை தான் கிருத்தகிருத்தியன் அப்படின்னு செய்த வேண்டியர் அப்படின்னு சொல்றது. செய்த வேள்வியர் வையத்தேவரர் திரிவர மங்கலனகர் ஐதொலை இருந்தால் அது நானும் கண்டேனே அப்படின்னு நான் பார்த்தேன் எனக்கு போராது. ஏனமாய் இளங்கேண்ட என் அப்மரே கண்ணா என்னும் என்னையாளுடைய வானநாயகனே மணிவாணிக்க சுடரே ஏனமாம் பொழில் தன் திரிவர மங்கலனகர் கைதொழவுரே வானமாமலையே அடியேந்தொழ வந்தருளே அப்படின்னு அடுத்த பாசுரம். இது வானமாமலையே அடியேந்தொழ வந்தருளேன்னு அந்த பெருமாளை வானமாமலையேங்கிறார். வானம் என்றால் சீவி குண்ட லோகம், சீவி குண்ட லோகத்துல இருக்கக்கூடிய மாமலையே பெரிய மலை போன்றவனே என்பதாக அர்த்தம். பெரிய மலை பாகத்தினுடைய அழகா இருக்கும், பச்சை மா மலை போன்மை அந்த மாதிரி திருமையின் உடையவனே என்பதாக அர்த்தம். அப்படி இல்லாட்டா வானம்னா வானம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாமலை பெரிய மலை போலே திருமேனியை உடையவன் அப்படிங்கிறது. ஆகாசத்தை சுட்டும்படி உன்னதமான குறி போலே இருப்பவன், பெரிய மலை இருக்கும் அந்த மாதிரி பெருமாள் இருப்பான், அத்தனை கச்சா குளிர்ச்சியாகவும் இருப்பான், பெரிய திருமேனியோடையும் இருப்பான். அப்படிப்பட்ட வானமாமலையே அடியேன் தொழ அடியேன் தாசனான நான் தொழ சேவிக்கும்படியாக அதாவது சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணும்படியாக வந்தருளே, நீ வந்தருள வேணும், நீ வரவேணும், உன்னுடைய நடை அழகை கண்டு உனக்கு பணி செய்யும்படி நடந்து வந்தருள வேணும் அப்படிங்கிற சர்வவித கைங்கரியம் பண்ணணும், உன்னுடைய நடை அழகை பார்க்கணும் நீ வரும்போது. அதனால் அடியேன் தொழ வந்தருளே, நான் தொழும்படியாக நீ வந்தருள வேணுமே என்பதாக பிரார்த்திக்கிறேன். இதுல ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்றும் என்னை யாருடை இப்போ முதல்ல பிள்ளை நீங்க என்ன சாதிக்கிற பார்க்கலாம். ஏனமாய் நிலங்கீண்ட மற்றும் உமக்கு செய்ய வேண்டியது என்று அரியந்தோட வந்தோட வேணும், அது நிர்கேசுகமாக செய்ய கடவுதோ என்னில் நிர்கேசுகமாக என்றோ ரசாதரஸ்தமான ஜெகத்தை எடுத்தருளித்தும். இந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா அடியேந்தோட வந்துருடேன்னு, நீ வானா வர முடியுமான்னா நீர் கேத்துக்குமா வர முடியுமா கேட்டா, நீர் கேத்துக்கும் தானே அன்னைக்கு வராக இருக்கிற நிலத்தை எடுத்து வைத்தார். ஏனமா நிலம் தீண்ட என் அப்பனே கண்ணா அப்படிங்கிற, அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவதாரம் எடுத்தது எதுக்கு, அதுவும் நீர் கேத்துக்குமான அனுகிரகம் பண்றதுக்காக தானே. பரம சமர்த்தி பிரயோஜனராகையாலே பூமியை எடுத்து தமக்கு உபகாரமாக நினைக்கிறார், பூமியை எடுக்கைக்கு வராகனானா போலே என்னை எடுக்கைக்கு கிருஷ்ணனாக அவதரித்தவன் அப்படின்னு சாஸ்திர சுவாமி சொல்றார். பூமியை எடுப்பதற்கு வராக பெருமாள், என்னை எடுப்பதற்கு கிருஷ்ணனா, என்னை உத்தரணம் பண்றது பூமியை கீழே எடுக்கிற மாதிரிதான் நம்மளையும் சம்சாரத்தில் எடுக்கிறது கஷ்டமான காரியம், ஈஸியான காரியம் கிடையாது. சமுத்திரத்திலே மங்கி இருக்கிற பூமியை எடுக்கணும்னா யார் எடுக்க முடியும், நம்ம யோசிச்சு பார்ப்போம். இது என்ன சாதாரண விஷயமா, சாதாரண சேத்துல அழிஞ்சிற விஷயத்தையே எடுக்க முடியாது. அப்படி சமுத்திர சேத்துல மங்கி இருக்கிற பூமியை எடுத்தோம்னா பகவானால் தானே முடியும்,
அந்த மாதிரிதான் இந்த சம்சாரத்துல மங்கி இருக்கிற நம்மளை எடுக்கிறதும் அதுவும் பகவானால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. பகவான் அந்த உபகாரத்தை பண்றானா, சமுத்திரத்திலிருந்து பூமியை எடுத்து எனக்கு பண்ண உபகாரம், ஏனமான நிலங்கின்ற என் அப்பனே கண்ணா, அப்ப எனக்காக கிருஷ்ண அவதாரம் பண்ணுவான் என்னை எடுப்பதற்காக. என் அப்பனே கண்ணா என்றும் என்னை ஆணுடை வானநாயகனே மணிமாணிக்க சுடரே அப்படிங்கிற வானநாயகன் திருமணத்து தெய்வநாயகன் பேர் வானநாயகன் அப்படின்னா அங்கே சீவிகின்ற லோகத்திலே நாயகனாக இருக்கக்கூடியவன் என்பதாக இருக்கான். வானம்னா சீவை குண்டன் இங்க சொல்றார். இதையே இங்க சொல்றாருன்னா சட்டசம்சாதிக்கிற தான் பரமபதத்திலே இருக்க செய்தேயும் என்னையே தனக்கு அந்தரங்கமாக அபிமானித்திருக்கிறான். அவன் பாருங்க வானநாயகன், அவன் இருக்கிற இடம் பரமபதம், ஆனா அங்க இல்லாமல் அதை விட்டு நேரம் இங்க வந்து ஏனமாய் நிறங்கேண்ட என்ன பண்ணே கண்ணா அப்படின்னு வராக அவதாரம், அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம், அதுக்கப்புறம் சீவரமங்கல நடத்துல வேற எல்லாம் எதுக்காக பண்ணா, நான் சீவை குண்ட ரோகத்துல இருந்தா கூட என் நினைவு தான் எப்போ சேத்தா அங்கேயும் தெரிஞ்ச இடத்துல வருவார், பிள்ளையை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வருவார். அதாவது ஒரு தகப்பனாக இருப்பவர், ஒரு தகப்பனாக இருப்பவர் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய புத்தனை பார்ப்பதற்காக அடிக்கடி வரா மாதிரி எங்க இருந்தாலும் புத்தனுடைய நினைவே இருக்கும். இப்போ புத்தனை பார்ப்பதற்காக வெளியில வேலை என்னன்னு வச்சுக்கோங்க, புத்தனுடைய நினைவுடக்கே புத்தனை பார்க்கறதுக்கு வரா மாதிரி சீவை குண்ட லோகத்தில் இருந்து என்னுடைய நினைவே அவருக்கு, அதனால்தான் அடிக்கடி வராக அவதாரம் எடுத்து பூமியை எடுத்து வச்சுட்டு போனார், கிருஷ்ண அவதாரம் எடுத்து எனக்கு பல லீலைகள்லாம் காமிச்சுட்டு போனார் அப்படிங்கிற அப்படி கிரகேத்துக்கமாக அதை எல்லாம் செய்தா போல இதையும் செய்திருட வேணும் என்ன மற்றும் உமக்கு செய்ய வேண்டியது என் எண்ணில் அடியேன் தொழ வந்தருட வேணும், அது நிர்கயத்துக்கமாக செய்ய கடவுதோ எண்ணில் நிர்கயத்துக்கமாக அன்றோ ரசாதலஸ்தமான ஜெகத்தை எடுத்தருள் என்றும் இதற்கு முன்பு அடியேனுக்கு அடியேந்திரத்தில் செய்தருள்னு செயலும் இன்னும் குறையும் இப்படியே எனக்கு செய்தருளாய், இன்னும் குறை காரியங்களும் எனக்கு இதே போலே செய்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறாராம். இந்த பாகத்தில் ஏனமாய் நிறங்கேண்ட என் அப்பனே கண்ணா என்று வெண்ணையாளுடைய வானநாயகனே மணிமாணிக்க சுடரே, மணினா உயர்ந்த மாணிக்க சுடரே, உயர்ந்த மாணிக்கம் போலே ஆச்சரியமான திருமேனி உடையவனே, தேனமாம் பொழுது தன் சிறீவர மங்கள நகர் கைத்தத உரை தேன தேன்களை உடைய மாம் பொழில் மாமரங்கள் கூட இருக்கக்கூடிய தோட்டங்கள் இருக்கக்கூடிய தன் குளிர்ந்ததான சீவர மங்கள நகரத்திலே எம்பெருமான் காணலாம். அவர்கள் கைத்தொழ சீவர்மங்கலத்தில் இருக்கிறவர்கள்லாம் தன்னை கையாலே தொழும்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக உரைகின்ற வானமாமனையே அப்படின்னார். ஆனவங்களுக்கு அர்த்தம் பண்ணும் சீவிகண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய மகாகுரியே அப்படின்னு அர்த்தம். அதாவது நித்திய சூரியனுக்கு அனுபவியனாய் அபரிச்சேத்தியமான வலை போலே சுஸ்திரமான வடிவை உடையவனே, நித்திய சூரியன் அனுபவிக்கக்கூடிய சீவிகண்ட லோகத்துல மலை மாதிரி இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படிலட்டா இங்கே அர்த்தம் சொல்றது அந்த வானமாமலை அப்படின்னா வானம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய மலை போலே இங்கே இருப்பவனே என்பதாக அர்த்தம். அடியோட வந்தருளே தாசனான நான் சேவிக்கும்படி சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணும்படி நீ வரவேணும், உன்னுடைய நடையழகை கண்டு உனக்கு பணி செய்யும்படி நடந்து வந்தருட வேணும் அப்படின்னா அர்த்தம் சாதிக்கிற. அதனால எனக்கு சர்வவித கைங்கரியம் வரணும் இங்கே தீவிர லோகம் மாதிரி, அதனால வானமாமடியே அடியேன் தொழ வந்தருளே என்பதாக பிரார்த்திக்கிறேன். வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே உழுவே உலகுண்டாய் சென் தொழிலவர் வேதவேளியரா சிறீவர மங்கள நகர் அந்தனில் புகழாய் அடியேனை அகற்றேனே. நான் உன்னிடத்தில் வர வேண்டியிருக்க நீ நான் இருந்த இடத்திலே வந்தெழுதினாய், அது மட்டுமல்லாமல் என் நெஞ்சிலே என் மனதிலே இடம் பிடித்தாய், நித்திய சூரியனுக்கு தலைவனான
எம்பெருமானே உலகுக்கெல்லாம் அனாதியான மாதா பிதாவாக இருப்பவனே, முழு ஏழுலகும் பழைய காலத்திலே வயிற்றிலே வைத்து ரட்சிப்பவனே, எனக்கு சுவாமியே ஸ்ரீவரமங்கல நகரத்திலே இருப்பவனே, சென் தொழிலவர் அதாவது செம்மையான தொழில் உடையவர்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆச்சரியமான அனுஷ்டானத்தோடு கூடியவர்கள், வேத வேள்வியை விடாமல் செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஸ்ரீவிஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீவரமங்கல நகரத்திலே அந்தமில் புகழுடன் அளவில்லாத புகழுடன் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை அடியேனே அகற்றையதே, என்னை பிரிக்கக்கூடாது, உம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக அர்த்தம். அதாவது போன பாட்டிலே வந்தருளே அப்படின்னு அடியேன்தோட வந்தருளேன்னு பிரார்த்தித்த முக்கியமான பாட்டு தான், ஆனா எம்பெருமான் வரலை. அப்ப இத்தனை சொல்லியே எம்பெருமான் நீ வந்து விசேஷம் அனுகூலம் பண்ணலேன்னு கேட்டா, எம்பெருமான் தன்னை அகற்றி விட்டான், அதுதான் ஒரு சொல்லின்ற நமக்கு விருது என்ன அப்படின்னு ஒரு உபேட்சித்திருந்தான் அப்படின்னு நினைச்சார். அப்படி உபேட்சிக்க வேண்டாம் என்பதாக இந்த பாட்டிலே பிரார்த்திக்கிறார். வந்தருளே என்று பிரார்த்திக்க செய்தேயும் வர காணாமையாலே தம்மை உபேட்சித்தானாக நினைத்து அடியேனை அகற்றேனே என்று சாதிக்கிறான். எம்பெருமான் இவர் உபேட்சிக்கல, ஆனா ஆழ்வார் அப்படி நினைச்சிட்டார், அதனால அடியேனை உபேட்சிக்க வேண்டாம், அடியேனை அகற்ற வேண்டாம் என்று பிரார்த்திக்கிறார். வந்தருளி என் நெஞ்சினம் கொண்ட மாணவர் கொழுந்தே, வந்தருளி வந்தருளி நாய் அப்படிங்கிறதே முக்கியம். அதாவது நான் நிற்கக்கூடிய இடத்திலே அதான் சாட்சா சுவாமி சொல்ற உத்தேசினான, நீ இருக்கிற இடத்திலே நான் வருகை உச்சிதமா இருக்க, நான் இருக்கிற இடத்திலே நீயே வந்தருளி அப்படின்னு. அப்புறம் என் நெஞ்சிடம் கொண்ட, என் நெஞ்சிலே இடம் கொண்டன வந்தது மாத்திரம் இல்லாமல் மனசுல வந்து தானா வந்து உட்கார்ந்து கொண்ட மாணவர் கொழுந்தே நித்திய சீர்கள் நாயகனே, மாணவர் கொழுந்தாய் வைத்து வந்தருடைய நெஞ்சையும் கொண்டவனே அப்படின்னு சொல்லான் சாதிக்கிற நித்திய சூரிய நாயகனா இருக்க அதை விட்டுட்டு கீழே வந்து என்னோட வந்து இருப்பவனே அப்படின்னு. உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முதல் முதல்ல லோகத்தை சிருஷ்டித்து ரட்சிப்பவன், முதலே உலகுண்டாய் சர்வலோகத்தையும் உன் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தருள்ள பரமகாரணிகனே அப்படிங்கிற செந்தொழில் அவர் கைங்கரி ஈகரத்திற்கு நிரூபணிய சொரூபனான ஜனங்களாலே அனவரத பரிசரித சரண யுகனாய் கொண்டு ஸ்ரீவரமங்கல் நகரிலே எழுந்தருளியிருந்த அசங்கேய கல்யாண குணங்களை உடையவனே அடியேனை அகற்றேனே என்கிறான் புல்லன் அழகாக சாதித்தன். அதாவது சின் தொழிலவர் அப்படின்னு சொல்லும்போது கைங்கரியம் அப்படிங்கிற தொழிலுடையவர் அர்த்தம், இதான் நிரூபகமா போட்டுக்கோம், என்ன கைங்கரியம் பண்றோங்கிறது முக்கியம், அதை நிரூபகமா அடைய எனக்கு இந்த கைங்கரியம் இந்த கைங்கரியம் சொல்ற அது மாதிரி நல்ல தொழில் உடையவர் கைங்கரியக்க ரசித்து நிரூபணிய ஸ்வரூபர். கோயில்களை பார்த்தோம்னா இவர் அர்ச்சகர், இவர் கண்ணினி பரிசாரகர், இவர் மடப்பள்ளி பரிசாரகர், இவர் பாராயணக்காரர், இவர் உடல்காரர் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ. அப்ப எம்பெருமானே அவருடைய எம்பெருமானுக்கு செய்கிற கைங்கரியத்தையிட்டே அவருக்கு பெயர் இருக்கும் இல்லையோ, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். அர்ச்சகர் பட்டர்னு சொன்னா போறோம், பாத்தியகார் அப்படின்னு சொன்னா போறோம், அந்த மாதிரி கைங்கரியத்தையே நிரூபகம் வச்சுருக்காங்க. அவர் பெயர் கூட தெரியாது நிறைய பேருக்கு, கைங்கரியமே நிரூபகம் அப்படி இருந்தா ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி தென் தொழில் அவர் கைங்கரியத்தை கொண்டே நிரூபணம் பண்ண வேண்டியதான மனுஷன் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஊர் அவ அப்படி என்ன பண்றாங்க, வேத வேள்வியரா, வேத வேள்வி கைங்கரியங்கள் தான் நிறைய பண்ணிருக்கா, கோயில பெருமானத்தை செய்யற அனுஜா கைங்கரியம் மாத்திரம் இல்லாமல் நிறைய அனுஷ்டானங்கள் வேதத்துல என்னன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் எம்பெருமானுக்கு அப்படின்னு உத்தேசித்து அதுவும் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். செந்தொழில் அவர் வேத வேள்வியரா ஸ்ரீவரமங்கல நகர் அந்தமில் புகழாய், அதுல இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்தமில் புகழ், அந்த செந்தொழில் அவர்ங்கிற பிள்ளை அழகா சொல்லும் போது கைங்கரியத்திற்கு நிரூபணிய சுரூபரான ஜனங்களாலே அனவரித பரிசரித்த சரணை குரனாய் கொண்டு விடாமல் எம்பெருமானுக்கு அனுஷ்டானங்கள் மூலம் பரிசாரம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் அப்படின்னு. அப்படிப்பட்டவர் இருக்கக்கூடிய சீவேஸ்வரன் இருக்கக்கூடிய சீவீர மங்களத்திலே இருக்கக்கூடியவன், அந்தவில் புகழால் அளவில்லாத புகழை உடையவன்,
அசங்கேய கல்யாண குணங்களை உடையவனே அடியேனை அகற்றையிலே. அந்த வில்லா அளவில்லாத ஜீவரவங்கர நகரத்திலே அசங்கியான கல்யாண குணங்களை உடையவனே தாசபூத்தனான என்னை விசேஷிக்காது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இங்கே சென் தொழில் போடுறார். அதாவது சென் தொழிலவர் வேத வேண்டியார் செய்யற கைங்கரியத்தை சென் தொழில் சொல்ற பாருங்க, சிறந்த தொழிலவர், ஆச்சரியமான ஒரு அனுஷ்டானம். அனுஷ்டானனாலே தொழில் பொதுவா, ஏன்னா அனுஷ்டானங்கிற தர்மம் அது, அதை செய்தாகணும். அதுவும் நித்த கர்ம அனுஷ்டானங்கள்ல செய்தே ஆகணும் இருக்கு, செய்யாட்டா பாபம் தெரியும். அதனால அனுஷ்டானங்கிறதே தொழில் தான், பிராமணங்களுக்கு இதுதான் தொழில், அனுஷ்டானம் தான் விடாத பண்ணணும். ஆனா இந்த தொழிலை சென் தொழிலா எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த பிடிச்சு பண்ணா பிரீத்தியோட பண்ணா ஆகும். ஸ்ரீ பகவதாஜ்யான் ஸ்ரீ பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு பகவத் பிரீத்திக்காக பண்ணால் சென் தொழிலா பகவத் பிரீத்திக்காக பண்ணாக்கா சந்தியாவதனம் பண்றது கூட ஏதோ தலை வித்தேன்னு பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோ, அது ஏதோ தொழில் பண்ணணும் அர்த்தமா. எத்தனை பேர் தொழில் பண்றா இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் ஒரு தொழில் பண்றோம் அர்த்தம். ஆனா இது வெறும் தொழில் இல்லை, சென் தொழில் இல்லை, இதுக்கு ஒரு சிவப்பு ஒரு சிறப்பு உண்டு. அந்த அது என்னன்னு கேட்டா எந்திரமானுக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ராசிக்கியத்தோட பண்ணுவேன், அது சீவிரமங்க இடத்துல பண்ணிட்டு இருக்கலாம். அதான் சென்றவிட வரவேத வேண்டிய ராஜ்ரீவர மங்கலனவர் அந்த மேல் புகழால் அடியேனை அகற்றேனே என்பதாக இந்த பிரார்த்திக்கார். இதுக்கெல்லாம் ஆச்சரிய ரத்னாவளி சொல்லும்போது செப்பாதீசே செய்யப்பாது அரிதர பரணாது சானுகம்பத்வ யோகாது சத்யாகாது அசேஷ அந்தரநிலைய பையா பூசமிருத்தியுதந்தைஹி சர்வேஷாம் தாத்தபாவாது இதர ஜனதுரா தர்சதாதே சரண்யம் வீணானாம் பிராக விஷ்ணும் சடஜனமசனஹா தேவதா சார்வபௌமம். இங்கே சப்சாகாயாதும் சொல்றாரு, நல்லவர்களுக்கு துணையாக இருப்பவன். பாண்டவர்களுக்கு துணையாக இருந்தாலும் எடுத்து, பாண்டவர்கள் நல்லவர்கள், கௌரவர்கள் எம்பெருமானை வேண்டாம் சொன்னவர்கள், பாண்டவர்கள் எம்பெருமான் மட்டுமே போறும் வேற எதையும் வேண்டாம் சொன்னவர்கள், அப்படிப்பட்ட அவர்களுக்கு துணை நிற்பவன் எம்பெருமான், எல்லா காரியத்தையும் முடித்து கொடுப்பவன் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சாரம். சத்தாகாது அசேஷாந்தர நிலையத்தையா எல்லா துகளையும் இருக்கான், எவ்வளவு எவ்வளவு துளாய்மாய் நின்றுன்னு சொன்னார். சத்துக்களுக்குள்ள இல்லைன்னு இருக்கு, அங்கேயும் இருக்கா, சத்துக்களுக்குள்ளேயும் இருக்கா, அவர்களே வேற ஏதோ வழி பண்றதுக்காக அவர்களே அங்கே இருக்கான். அதனால சகல இருக்குன்னு இருக்கக்கூடியவன் அர்த்தம். அப்புறம் பூ சமிருத்தி சிவந்தை முக்கியமானது அடுத்த பாட்டுல ஏனமாய் நிலச்சியின்ற என்னப்பனே அப்படின்னு சொன்னச்ச, பூமியை எடுத்தவன் இது எனக்காக பண்ணாங்க அப்படின்னால இந்த ஒரு உபகாரம். அடுத்த பாட்டுல உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே அப்படின்னு சொல்லப்படினாலும் சர்வேஷாம் தாத்தபாவாது எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற குணத்தை சொல்லிட்டு அப்படிங்கிற இந்த குணங்கள் எல்லாமே எம்பெருமான் நமக்கு சரண்யன் அப்படிங்கிறதுக்கு உபகாரம். தீனானாம் சரண்யன், தீனர்களா இருக்கிறது அவன் தான் சரண்யன். ஏன்னு கேட்டா சத்தாக ஐயாது பாண்டவர்களுக்கு சகாயம் பண்ணா இல்லையா, அதை பார்த்து நாம தெரிஞ்சுக்கணும். தீனர்களுக்கு அதாவது தன் பக்கம் பலத்தை சேர்த்துக்காமல் கண்ணனையே பலமாக நினைத்து இருக்கக்கூடியவர்களுக்கு எம்பெருமான் தான் படாது பாடுபட்டு அவர்களுக்கு துணை புரிவான் அப்படிங்கிறது. அதனாலதான் சாமி தேசியம் அதை எடுத்தாருங்க. தீனானாம் சரண்யம் சொல்றதுக்கு எது உபயோகப்படும் பாட்டா, சத் சகாயாது. அப்புறம் அசேஷாந்தர நிலையத்தையா எல்லாத்துக்குள்ளையும் சர்வ அந்தர்யாமியாக மொத்தத்துக்குள்ளேயும் உண்டுக்குள்ளே அந்தரியாமியாக பகவான் இருக்கான். அதனால யார் யாரை எப்படி எப்படி ரட்சிக்கணும் தெரியும். அவளை எப்படி அசுரர்களை எல்லாம் என்ன பண்ணாரோ அப்படி பண்ற, என்ன என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. பிரபு சமிருத்தியுதந்தை பூமியை எடுத்தது எதுக்காக, நமக்கு உபகாரம் பண்ணணுங்கிறதுக்கு தானே. அதனால அதை அடிக்கடி ஆழ்வாரே சொல்லி காமிக்கிற. சர்வேஷாம் தாத்தபாவாது உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையேன்னு, தாய் அப்படின்னா பிரியத்தை செய்கிறவர், தந்தை அப்படின்னா ஹிதத்தை செய்கிறவர், இந்த ரெண்டையும் செய்கிறவன் வந்துடுவான், பிரியத்தையும் செய்வான் ஹிதத்தையும் செய்பவன் அப்படின்னு பிரிய ஹிதங்களை பண்ணுவதாலும் அதனாலே அப்போ அவனைதானே சரண்யம் பண்ணணும், அது அவனைதானே சரணம் அடையணும். தாயாவும் தந்தையாவும் ஒருத்தர் இருக்கான குழந்தைக்கு அம்மா அப்பா தவிர வேற யாரு சரண்யா, குழந்தைக்கு வேற எது கிடையாது. குழந்தையே பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க அது ஓடி போயிடும் அம்மா அப்பா விட்டுட்டு, ஆனால் கை குழந்தைக்கு இல்லை சின்ன குழந்தைக்கு அம்மா அப்பாவை தவிர வேற கதி கிடையாது.
நமக்கெல்லாம் அம்மா அப்பாவா எம்பெருமான் இருக்கான், உலகுக்கு ஒரு முந்தை தாய் தந்தையாக இருக்கான், அதனால அவன் தான் நமக்கு சரண்யம் அப்படிங்கிறது தெரிகிறது. அதுல அந்த மாதிரியாக தீனானாம் சரண்யம் அப்படிங்கிறதுக்கு தெரியக்கூடிய இந்த பாசுரத்திலே ஆழ்வார் சாதிக்கக்கூடிய குணங்களை பிரதானமாக தேசியன் எடுத்து காண்பிக்கிறான். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.